குட் ஈவினிங் காய்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம நேற்று அப்லோட் பண்ண வேண்டியது, நேற்று நம்ம அப்லோட் பண்ண முடியலை. ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம ஒரு லாட் வந்து செல் பண்ணி ஹோல்டு பண்ணியிருந்தோம், அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒரு லாட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மொத்தம் 150 குவான்டிட்டி கொடுத்துருக்கோம். அப்படின்னா ஒரு லாட் வந்து ஆல்ரெடி செல் ஹோல்டிங்கில் இருந்ததாக பை பண்ணியிருக்கோம், அடுத்து வந்து புதுசாக வந்துட்டு நியூவாக இன்னும் 2 லாட் வந்து பை கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ 18,212 நம்ம பை பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி ஆனது என்ன ப்ரைஸில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3,500 கிட்ட லாஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன இங்கே 7,700 இருக்குது அப்படின்னிங்கன்னா நம்ம 100 குவான்டிட்டி எடுத்து பை பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம என்ட்ரான ப்ரைஸ் 18,212. இப்போ ரன்னிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,173. ஸோ அதில் வந்து ஒரு லாஸ் வந்து ஹோல்ட் ஆகிருக்கு. ஓகேவா? புக் பண்ண லாஸ் வந்து 3,500. இது பார்த்திங்கன்னா நேற்று நடந்தது, நேற்று அப்லோட் பண்ண முடியாதனால இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். இந்த நிஃப்டி 2 வந்து பை பண்ணி ஹோல்டு பண்ணியிருக்கோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா நேற்று நல்லா அப்சைடு மூவ் ஆனதில் நமக்கு வந்து பை வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு என்ட்ரி. ஸோ லைட்டாக வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட் தான் நம்ம பை என்ட்ரி ட்ரிகர் பண்ணி, அதிகமாக வந்து பெருசாக மார்க்கெட் மேலே போகல, ஜஸ்ட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் மேலே போயிட்டு திரும்ப வந்து கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து மேலே போனால் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்றது தான் நேற்று சுச்சுவேஷன் இருந்தது. இருந்தாலும் நம்ம வந்து என்ட்ரிஸ் வந்துச்சுன்னா கண்டினியூவாக எடுத்துருவோம், நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால. ஓகேவா? மார்க்கெட்டில் வந்து எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், மார்க்கெட்டில் வந்துட்டு ப்ராஃபிட் சைடு மட்டுமே நம்ம ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் லாஸஸ் வரப்பையும் அதை ஃபேஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு டிசிப்ளின், பேஷன் எல்லாமே வேணும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் எப்போவுமே நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் கொடுத்துட்ருக்காது, சில டைம்ஸ் வந்து நம்ம பண்ணக்கூடிய ட்ரேட்ஸ் வந்து லாஸஸ் வரும். ஸோ அந்த லாஸஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் வரணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் எவ்வளோ டவுன் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம பை பண்ணியிருந்த 2 லாட்டையுமே வந்து ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து நமக்கு ஸ்டாப்லஸ் ஹிட்டு. ஓகேவா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 22,793 லாஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஓவராலாக நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம இந்த மந்த்து பண்ணியிருந்தோம், மொத்தமே வந்து 2 ட்ரேட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து எவ்வளோ லாஸ் வந்து இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு 10,000 ப்ராஃபிட் புக் பண்ணோம், அடுத்து ஒரு 3,500 லாஸு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 6,500 நம்ம கையில் இருந்திருக்கும். இப்போ ஒரு பார்த்திங்கன்னா 23 கூட வச்சுக்கோங்க, அப்படி பார்த்தாலுமே இன்னும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 ரூபா நமக்கு லாஸில் தான் இருக்குது போர்ட்ஃபோலியோ. ஓகேவா? இந்த மந்த்துக்கு ஸோ இன்றைக்கி டேட் வந்து 10 ஆகிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 20 டேஸ் இருக்குது, அதில் கண்டிப்பாக வந்துட்டு இந்த லாஸ் எல்லாமே ரெக்கவர் ஆகிட்டு நம்ம ஒரு ப்ராஃபிட்டுக்கு மூவ் ஆகிடலாம் அப்படின்றது. ஓகேவா? எனக்கு வந்து 1 இயரில் ஏதாச்சும் 1 மந்த் வந்து எனக்கு வந்து லாஸ்லேயே முடியும். போன இயர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏப்ரலில் இருந்துச்சு லாஸில். ஸோ இந்த வை இன்னும் வந்து இந்த மந்த்து முடியல இல்லையா. ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா வந்து மார்க்கெட்டில் நமக்கு வந்து பேஷன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக பேஷனாக இங்கே இருந்து ஆகணும். எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே நமக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இல்லை நம்ம லாஸ் ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன்லாம் வரும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வெளியே வந்தாகணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டைம் ஃப்ரேம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைம் ஃப்ரேம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ நேற்று வந்து மார்க்கெட் நல்லா வந்துட்டு அப்சைட் போனது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? ஸோ இதுதான் மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகும் என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேடிங் செட்டப்பை வந்து நம்ம வந்து பிலீவ் பண்ணணும். ஸோ அது போக உங்களோட பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃபாக வச்சுக்கிறதுக்காக ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்யூச்சரில் எந்த ஒரு ஹோல்டிங்குமே இல்லை, பை சைடு சரி செல் சைடு சரி. இனி வந்து நாளையிலேருந்து தான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் அப்சைட் போகுதா இல்லை டவுன் சைட் போகுதா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. பை பை.